கூடிய இருக்கும் வணக்கங்கள் மீட் பண்ணுவோம் அதிரடி அரசியல் மேடையில் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு குழந்தை ஒரு குழந்தை முத முதல் அம்மான்னு சொல்றப்போ அந்த அம்மா அந்த சிலிர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு அந்த அம்மாவை கேட்டால் அவங்களால தெளிவாக விளக்கி சொல்ல முடியும் ஆனால் அந்த உணர்வு எப்படி இருந்துச்சுன்னு அந்த குழந்தைய கேட்டால் அந்த குழந்தை எப்படிங்க சொல்லும் முதல்ல அந்த குழந்தைக்கு எப்படி சொல்ல தெரியும் குழந்தை பால்வாசம் மாறாத வாயோட மடலை தவிட விலந்தி அசிரிக்க மட்டும்தானே தெரியும் அது உணர்ந்து அந்த சிலிர்ப்பை சிலாகிச்சி வார்த்தையில் சொல்றதுக்கு அந்த குழந்தை அப்படி ஒரு உணர்வோட தான் இப்போ முன்னாடி நான் நிற்கிறேன் அதே நேரத்தில் அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்கள என்ன நடக்கும் யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து அலர் அடிச்சுட்டு பாம்பை கண்டா படையும் இருக்கு அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா தன்னோட அம்மாவை பார்த்து அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும் அப்போ அந்த குழந்தைக்கு பாம்பு கண்ட பயம் இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் பாச உணர்வு என்னென்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு பயம்னா மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும் இங்கே அந்த பாம்பு தான் அரசியல் அதை கையில் பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க அரசியலுக்கு நாம குழந்தை தான் இது அடுத்தவங்களோட கமெண்ட் ஆனா பாம்பா இருந்தாலும் பயம் இல்லைங்கிறது தான் நம்மளோட கான்பிடன்ஸ் அரசியல் ஒன்று சிடி ஃபீல்டு இல்லையே பேட்டில் ஃபீல்ட் ஆச்சு கொஞ்சம் சீரியஸாக தானே இருக்கும் அதனால பாம்பா இருந்தாலும் பாலிடிக்ஸாக இருந்தாலும் கையில் எடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் சீரியஸ்னஸோட கொஞ்சம் சிரிப்பையும் சேர்த்து கலந்து செயல்படுறது தான் நம்மளுடைய ஸ்டைலு நம்மளுடைய ரூட் ஏன்னா அப்படி செயல்பாட்டில் இறங்கினா இந்த ஃபீல்டில் எக்ஸிஸ்ட் ஆக முடியும் ஒரு எனர்ஜியோட இருக்க முடியும் எதிரானிக்கிறவங்களை டேக்கிள் பண்ண முடியும் இந்த தாறு மாறம் ஆடுற ஆட்டம்லாம் இது இல்லை தத்துவத்தோட ஆட வேண்டிய ஆட்டம் அப்படி இப்படிலாம் சும்மா பேருக்கு சொல்லி கூச்சலும் போட முடியாது இல்லையா கவனமாக தான் களமாடுறோம் ஆனால் இந்த உணர்ச்சி மாயமான தருணத்தில் இந்த மேடை பேச்சோட இந்த ஃபார்மேட்டி நான் மறந்துட்டேன் சாரி வெரி சாரி நம்ம கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு என்னுடைய பொதுச் செயலாளர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களே

ஒட்டுமொத்தமான உங்க எல்லாருக்கும் என்னோட உயர் வணக்கங்கள் என்னோட உயர் வணக்கங்கள் என்னோட உயர் வணக்கங்கள் இது வரைக்கும் ஆடியோ லான்ச் மேடையில் மீட் பண்ணோம் இப்போ ஒரு அதிரடி சேஞ்ச் இப்போ நம்ம மீட் பண்ணுறது அரசியல் மேடையில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த அரசியல்னாலே இந்த கோபமாக கொந்தளிச்சாதான் ஏதோ புரட்சி பண்ண வந்தவங்கன்னு முன்னாடியெலாம் ஒரு கான்செப்ட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் நமக்கு செட்டு ஆகாதுங்க

இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை பத்தி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா தான் எதுவுமே ஈஸியாக முன்னெடுத்து வைக்க முடியும் அப்படி ஒரு பாயிண்ட்னால தான் நம்மளுடைய இந்த ஸ்பீச்சும் இந்த மணிக்கணக்காக இருந்துடக்கூடாது முடிவெடுத்தோம் இந்த புள்ளி விவரம் புள்ளியால நம்ம கதற போறதும் இல்லை இந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்ட் லிட்ரேச்சர் கோச் மேல கோச்சை சொல்லிக்கிட்டு ஏதோ எம்பி த்ரீ ஆடியோ ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேச போறதும் இல்லை இங்க ஆல்ரெடி இருக்கிற அரசியல்வாதிகளை பத்தி அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண போறதும் இல்லை அதுக்காக மொத்தமாக கண்ணை மூடிக்கிட்டு இருக்க போறதும் இல்லை இப்ப என்ன தேவை அது எப்படி தீர்த்து வைக்கிறது இப்ப என்ன ப்ராப்ளம் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்படி யோசிச்சாலே போதுங்க இப்படி யோசிச்சதா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்ம மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொன்னாலே போதும் அவங்களுக்கு நம்ம மேல கான்பிடன்ஸ் வரும் அதுவும் இல்லாம அரசியல நம்பிக்கை தரது இந்த கொள்கை கோட்பாடுகள் தானே அது யாரு கிட்ட இருந்து எடுக்க போறோம் எப்படி அடாப்ட் பண்ண போறோம் எந்த ரூட்ல அப்ளை பண்ண போறோம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா அப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் நம்ம ஃபாலோ பண்ண போகிற தலைவர்கள் நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் யாரும் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அவங்க வேறு யாரும் இல்லை இந்த மண்ணில் வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவங்க தான் இந்த மண்ணுக்கு அங்கீகாரம் வாங்கி தந்தவங்க தான் அதனாலேயே இந்த மண்ணோட அடையாளமாகவும் மாறி போனவங்க தான் எஸ் பகுத்தறிவு புரட்சியாளர் தந்தை பெரியார் என்னது பெரியார் உங்க கொள்கை தலைவரா அப்படின்ட்டு ஒரு கூட்டம் அவங்களா ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு கூச்சல் மேல கூச்சல் போட்டுக்கிட்டு ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க இந்த பெயிண்ட் டப்பா பிசினஸ்க்கு நான் அப்புறம் வரேன் ஆமா பெரியார் எங்க கொள்கை தலைவர் எப்படி ஏன் பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க கையில் எடுக்க போறதே இல்ல எங்களுக்கு அதில் உடன்பாடும் இல்ல யாரோட கடவுள் நம்பிக்கைக்கும் நாங்க எதிரானவங்க இல்ல அரசியல் அண்ணன் தம்பி உறவு அறிமுகப்படுத்தின அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றதுதான் எங்க நிலைப்பாடும் ஆனாலும் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் சமூக சீர்திருத்தம் சமூக நீதி பகுத்தறிவு சிந்தனை பெரியார் சொன்னது எல்லாத்தையும் நாம முன்னெடுக்க போறோம் பெரியாருக்கு அப்புறம் எங்களுடைய கொள்கை தலைவர் பச்சை தமிழன் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில மதச்சார்பின்மைக்கும் நேர்மையான நிர்வாக செயல்பாட்டுக்கும் முன் உதாரணமாக இருக்கிறதால அவரை எங்கள் வழிகாட்டியாக இருக்கிறோம் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் இந்தியாவில் இந்த பேரை கேட்டாலே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறவங்க எல்லாம் நடுங்கி போயிடுவாங்க வகுப்புவாதி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்று களத்தில் வரும் முதல் அரசியல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படி நாம வழிகாட்டி தலைவர்களாக ஏற்ற இரண்டு பெண்கள் ஒருத்தர் ஆக பெரும் வீராங்கனை இந்த மண்ணை கட்டியாண்ட பேரரசி வேலு நாச்சியார் சொந்த வாழ்க்கையோட சோகத்தை கூட மறந்துட்டு இந்த மண்ணுக்காக வாழேந்தியும் வேலேந்தியும் போர்க்களம் புகுந்த ஆணை காட்டிலும் வீரமான வேகமான வீர புரட்சியாளர் தான் நம்ம வேலுநாச்சியார் இன்னொருத்தர் முன்னேற துடிக்கிற சமூகத்தில் பிறந்து இந்த மண் பின் தங்கிட கூடாது என்பதற்காக அதோட முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அஞ்சலையம்மாள் சொத்தை இழந்தாலும் சுயநலம் பார்க்காம இந்த மண்ணுக்காக இந்திய சுதந்திர போராட்ட களத்தில் இறங்கி களமாடிய புரட்சி பெண்மணி தான் நம்ம அஞ்சலையம்மாள் சோ இவங்க தான் நம்ம கொள்கை கொள்கை தலைவர்கள் இவங்கள நாம உறுதியாக பின்பற்றுவதே நமது மதச்சார்பின்மைக்கும் சமுதாய நல்லிணத்திற்குமான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள் இந்த பின்னாடி மத்தவங்க கூட நிக்கிறவங்கள பார்த்து சொல்ற மாதிரி நம்மள பார்த்து யாரும் விசில் அடிச்சாங்க கொஞ்சம் சொல்லிடக்கூடாது நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளையும் வழிகாட்டி தலைவர்களையும் மனசுல நிறுத்தி நாம செயல்படுறத பார்த்து இவங்க வேகமானவங்க ஆனா விவேகமானவங்க சொல்லணும் எல்லாரும் அப்படி சொல்ல வைக்கிற மாதிரி நாம செயல்படணும் எஸ் சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம்

இந்த அரசியல் எல்லாம் நமக்கு எதுக்குங்க நாம பாட்டுக்கு நடிச்சமா நாலு காசு பாத்தமான இருக்கலாம் தான் ஆரம்பத்துல நினைச்சேன் ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா நம்மள வாழ வச்சு இந்த மக்களுக்காக நம்ம எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நம்ம என்னதான் செய்ய போறோம் இதெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விட கிடைச்சி சரி இந்த அரசியல் எப்படிப்பட்டது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமா இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எது உருப்படியாக செய்ய முடியாது சில விஷயங்களில் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காம இறங்கி தான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு நீங்க தோணுச்சு அதான் இறங்கியாச்சு இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும் தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம் சி நாம யாரு நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது செயல்ல காட்டணும் அதை நிரூபிக்க அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும் அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளோட எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்ல அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம் ஆனா களம் இருக்க முடியாது அந்த களத்துல நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது நம்மளுடைய எதிரிகள் தானே நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளோட அடிப்படை கோட்பாடா கொள்கை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாரும் டிக்ளேர் பண்ணிட்டோம் பிறப்ப வச்சு ஏற்ற தாழ்வு இல்லவே இல்லை அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில் எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சு இந்த மாநாட்டில் இப்போ ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன் பார்ப்போம்